ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இயர்லி மார்னிங் எங்க கிளம்பிட்டேன்னு பாக்குறீங்க? 7:30 ட்ரெயின்க, அதனால எக்மோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். போனது என்னவோ ஒரு பேக் தான், அதுவே தூக்க முடியாம ரெண்டு பேரும் தூக்கிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா எங்க அம்மா, அண்ணி, அண்ணா, பாப்பா எல்லாருமே வந்து வெயிட் பண்றாங்க. எங்களுக்கு பின்னாடி நிக்கிற ட்ரெயின் தான் நாங்க போக வேண்டிய ட்ரெயினா. டிக்கெட் புக் பண்ணும் போது எங்க அண்ணா அன்னைக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்லயே, எங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்லயே தாங்க டிக்கெட் புக்கிங் இருந்துச்சு. வழியா டிக்கெட் நம்பர் எல்லாம் பார்த்துட்டு சீட்ல உட்காந்துட்டோம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுமே எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மா கொண்டு வந்த டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா எங்க முகிலுக்காக வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு அம்மா பனகலங்கு வித்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட சில்லற இருக்கான்னு கேட்டா, நீ பனகலங்கு வாங்கிக்கோமா, நான் சில்லற தரேன் அப்படின்ட்டாங்க. நல்லா தூங்கிருந்தேன், எங்க அம்மாவை எழுப்பி அவங்க கிட்ட ஒரு பனகலங்கு கொடுத்துட்டேன். ட்ரெயின் ஏறினதும் நல்லா தூங்கிட்டு இருந்த முகில் எழுந்துட்டான், வந்து கூட்டிட்டு போடி அப்படின்ட்டா எங்க அண்ணி. அவளை கூட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்துருச்சு. வந்த ட்ரெயினுக்கு பாய சொல்லிட்டு வெளியில வந்த எங்களுக்காக கார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி எந்த ஊருக்கு தான் போயிருக்கோம். திருக்கருக்காவூர்ல இருக்கிற கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு தாங்க வந்துட்டேன். ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலா சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. அடுத்து எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு தாங்க. அப்படியே ரோட கிராஸ் பண்ணி உள்ள போகலான்னு போனா கோபுரத்துக்கு மேல எரியற அந்த லைட் வெளிச்சத்தெல்லாம் பாக்குறதுக்கு அடேங்கப்பா வாய புலக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. என்ட்ரன்ஸ்லயே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் விடுறதுக்கு இடம் ஒதுக்கி வச்சிருக்காங்க போல. அங்க போனதுமே ஒரு பைய கொடுக்குறாங்க. அந்த பையில எல்லா ஸ்லிப்பர்ஸையும் போட்டு மாட்டி விட்டுருங்கன்றாங்க. எங்க மாட்டி விட்டோமோ அந்த நம்பரை பார்த்து ஒரு டோக்கனை கொடுத்துறாங்க. நாங்களும் அதை வாங்கிட்டு உள்ள போகலான்ட்டு போனா இந்த லைட் வெளிச்சத்தோட இருக்கிற அந்த கோபுரத்தை பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சுங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா கோயில் உள்ள வந்துட்டு சாமியை பார்க்கலனா எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்னு சாமியை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோங்க. லைட் வெளிச்சத்துல தஞ்சை கோபுரத்தை பார்த்துட்டோம். சூரிய வெளிச்சத்திலயும் கோபுரத்தை பார்க்கணுமேனு சொன்னதுமே காலையில வந்து பாருன்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நானும் கிளம்பிட்டேன். அடுத்து எங்க போனேன்னு பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கு தாங்க. கல்யாணத்துக்கு வந்துட்டு கோவில சுத்தி பார்த்தா எப்படி, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கணும்ல, அதனால மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. அங்க போய் பார்த்தா கூட்டத்தையே காணோம். கொஞ்ச நேரம் கோவில்ல இருந்திருக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல பார்த்தா பொண்ணு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எட்டி பார்த்தா மொத்தமா சூழ்ந்து நின்றுட்டு இருக்காங்க. இதுல யாரு பொண்ணுனே தெரியல. மண்டபத்துல திரும்பி பார்த்தா 360 degree செல்ஃபி ஸ்டிக் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ஓடு எதனா ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் நின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த. இதை பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரு, நீ தயவு செஞ்சு இறங்கிடுமா, காமெடியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்ட்டு இறங்கிட்டேன். திரும்பி பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா அவங்களையும் பார்த்துட்டு நான் அப்படியே சாப்பிட போயிட்டாங்க. டிஃபன் வெரைட்டி எல்லாம் சூப்பராவே இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.